Hi friends. Hi friends. Hi friends. Video ला ना मैंना पागल करूँ बच्चे ना. Hey, अमित यार ना ना पेस्ट है. Hi friends. इन की video ला ना मैंना पागल. अमित यार फाटिंग ला. Hey, सांबा बीटे काट बे ला प्रेम डिपा पांगे. सरोके. इधर माँ कुछ ना रीर गया हाय फ्रेंड्स इन्हें की वीडियो ला बदमिश्ची कुछ ना राम जी राम माँ पेस्ट लास्ट टाइम ही पेस्ट हुए ना हाय फ्रेंड्स इन्हें की वीडियो ला ना मैडम बाबू पुरुम पतिंग ना सो पुद्व वीडियो को वंदे अपने ना अम्मा वीडियो सी दिनों में रखो लिया सो आदि को वंदे एंग अम्मा यान के ना नल्ला पुरी ना वांगी कुड़तांगे आदि अल्ला में ना इंदी वीडियो को कोड़े शेयर पाना पोरा सो वीडियो के तेरे ना इंदी थिंग्स अल्ला में अम्मा वंदे पतिंग ना टीन हर कुड़ पे वांगनांगे टीन नखला वंदे पतिंग ना सो वंदे टे ना फर्स्ट वंदे एप्पो में टीन हर पोइटे मारी वांगने दे करिया दे पकते लवता ना वांगो सो नम्बर आर्डर पनी टे वंदे टो ना सो नम्बर सोलर डेट को वंदे टे आंगो वंदे डेलीवरी पनवा सो अद मारी दा फर्स्ट टाइम ना वंदे ना टीन हर पोइटे वांगो அது கொஞ்சம் பயமா இருந்தது டீ நகருக்கு போயிட்டு நம்ம வாங்குறோமே அவங்க வந்து ஒழுங்கா டெலிவரி பண்ணுவாங்களா பொருளுங்கெல்லாம் சேஃபாக வந்து சேருமா அது மாதிரி எல்லாம் நிறைய கன்ஃபியூஸ் இருந்துச்சு பயந்துட்டே தான் நாங்கள் வந்து போனோம் அதுக்கப்புறம் அவங்க அந்த கடைக்குலேயே நாங்கள் வந்து கேட்டோம் இந்த மாதிரி வந்து சேஃபாக வந்து சேருமா அப்படின்ட்டு அதுக்கு அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து பயப்படவே தேவை கிடையாது ரொம்ப சேஃபாக வந்து சேரும் கரெக்டாக அந்த டைம் நாங்கள் நீங்கள் எந்த டேட்டுக்கு சொல்கிறீங்களோ அந்த டேட்டுக்கு வந்து டெலிவரி ஆகிடும் அந்த மாதிரி வந்து நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவங்க வந்து சொன்னாங்க சரி நாங்களும் அங்கேயே எல்லா பொருட்களும் நாங்கள் வந்து வாங்கினோம் ரொம்ப சூப்பராக இருந்தது பொருள் எல்லாமே அவ்வளோ சூப்பராக வெரைட்டி வெரைட்டியாக இருந்தது இப்போ நம்ம ஒரு சின்ன ஷாப்புக்கு போனோம் அப்படின்னா ரொம்ப இருக்காது இல்லையா நம்ம பார்க்குறதுக்கு பொருளுங்கெல்லாம் ரொம்ப இருக்காது ஆனால் இங்கே வந்து ரொம்ப நிறையா இருந்தது ஸோ நமக்கு தேவையானதை சூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ அது நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லையா ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனலாக வீட்டுக்கு என்னென்னலாம் வாங்கணும் அதையும் நான் வந்து ஆட் வீடியோ எடுத்து நான் காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் அதோட ரேட்டு நாங்கள் வாங்கணும் இல்லையா அதோட ரேட்டும் நான் வந்து சொல்லியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் வந்து மேரேஜ் இல்லை வீட்டுக்கு இருக்க பிரத்யேஷம் இல்லை உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டீனெக்டில் சப்னா ஸ்டோர் போயிட்டு வாங்கலாம் பெஸ்ட்டாக இருக்கோங்க ஸோ அவ்வளோ கலெக்ஷனாக இருக்குது நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ டெலிவரியெல்லாம் அவ்வளோ பக்காவாக பண்ணுறாங்க அவ்வளோ சேஃபாக வந்து செய்கிறது ஸோ சொன்ன டேட்டுக்கு சொன்ன டைமுக்கு கரெக்டாக எடுத்து வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க ஸோ எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வீடியோ பார்த்து ஃபுல்லுமே பாருங்கள் எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம்
பார்த்தீங்கன்னா அங்கே சூஸ் பண்ண சோஃபா செட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அங்கே நிறையா சூப்பர் சூப்பராக இருந்தது, அது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அது எல்லாமே வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு செட் ஆகுமா அப்படின்னு ரொம்ப யோசித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக இது மாதிரி வுட்டில் வந்து வாங்கிட்டோம். இதுவுமே நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீப்பா வாங்கினோம். அங்கேயே நிறைய மாடலில் வந்து அந்த பீப்பா இருந்தது. ஸோ இது வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சிக்கு தேவையான அந்த பொருளுக்கு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து ரெண்டு அதனால் இந்த பீப்பா வந்து நாங்கள் வாங்கினோம். கிளாஸ் வந்து நாங்கள் சூஸ் பண்ணல, ஏன்னா பசங்க இருக்கிறது. ஸோ தள்ளுவாங்க செய்வாங்க உடஞ்சிரும்னு பயந்துட்டு நாங்கள் வந்து கிளாஸ் வாங்கலை. ஸோ கிளாஸ் வாங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ எல்லாமே நாங்கள் வுட்டில் தான் நாங்கள் வந்து வாங்கினோம். ஃபைனலாக நாங்கள் வாங்கின இந்த சோபா செட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 34, இங்கே ரேட் வந்துருக்கு பாருங்கள். ஸோ 34,375 ரூபா ஸோ அந்த சோபா செட் மட்டும். ஸோ வுட்டில் இருந்ததுனால ஸோ இதோட ரேட்டு. நாங்கள் வாங்கினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினோம். வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே டி நகருக்கு போயிட்டு அங்கே தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இதோட இந்த ஃபர்னிச்சர்ஸ் இந்த சோபா செட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 34,375 ரூபாய். இது ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே டி நகருக்கு போயிட்டு அங்கே தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இதோட இந்த ஃபர்னிச்சர்ஸ் இந்த சோபா செட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 34,375 ரூபாய். இது நெக்ஸ்ட் இந்த பீப்பாவோட ரேட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த காஃபி டேபிளோட இது தான் காஃபி டேபிள் தான் போட்டிருக்கு. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2,705 ரூபாய். ஸோ இங்கே லாஸ்ட் ஒன்று இருக்குது இல்லையா, இதுதான். இதோ இதோட ரேட் வந்து 2,705 ரூபாய். அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கி கொடுத்தாங்கன்றத நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைனிங் டேபிள் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அங்கே இருக்கிற டைனிங் டேபிளில் இது பிடிச்சிருந்தது ரொம்ப. ஸோ இதை வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கல்லுங்க. ஸோ இது வந்து இதுக்கு இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து கல் இருக்குது. இதுக்கு மேலே வந்து இது மாதிரி ஒரு ஷீட் மாதிரி அவங்க வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட சேர் வந்து பாருங்கள், அதோடய சேர் பாருங்கள், வுட்டு தான் இது. இங்கே வந்து நல்ல குஷன் மாதிரி இருக்கும். ஸோ நல்லாயிருக்கு. இந்த டைனிங் டேபிள் தான், இதோட ரேட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிள் இந்த இது இருக்கு இல்லையா கல் வந்து நம்ம தூக்கிட்டு வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி தான், அப்படியே ஃபிக்ஸடாக கிடையாது. இது வந்து நம்ம வேணும்னா கூட எடுத்துட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த டைனிங் டேபிளை வந்து எங்காவது ரிமூவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த கல் தனியாக எடுத்துட்டு தான், எடுத்து வச்சுட்டு தான் இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வைக்க முடியும். ஸோ அது மாதிரி தான். ஸோ அந்த டைனிங் டேபிளோட ரேட் வந்து பார்த்துடலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மார்பிள் ஸ்டாப் அப்படின்ட்டு மார்பிள் டாப் கொடுத்துருக்காங்க. இதோட அந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 10,642 ரூபாய். இந்த இது மட்டுமே, இந்த டாப்பு, இந்த கீழே இந்த ஹுட்டோடு சேர்த்து, இந்த ஹுட்டு அப்புறம் இந்த கல் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 10,642 ரூபாய். ஸோ அதுக்கப்புறம் 4 சேர் இருக்குது இல்லையா. ஸோ இந்த 4 ஹுட்டு சேர் வந்து பார்த்திங்கன்னா 4 சேர் இருக்கும். ஸோ இந்த 4 சேர் வந்து பார்த்திங்கன்னா 15,906 ரூபாய். இந்த காஃபி டேபிள் இல்லாமல் லாஸ்ட்டாக இந்த காஃபி டேபிள் வந்து பார்த்திங்கன்னா 2,705. அதாவது அந்த சோபா செட்டுக்கிட்ட அந்த பீப்பா இருக்கு இல்லையா, அதை தவிர்த்து இந்த வெறும் இந்த டைனிங் டேபிளோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 10,642 ரூபாய், இது வந்து 15,906 ரூபாய். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 25,26,000 ரூபாய் வந்துடுது. ஸோ அப்போ இந்த டைனிங் டேபிளோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 26,000. நெக்ஸ்ட்டு வேறு என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து கேஸ் அடுப்பு வாங்கி கொடுத்துருந்தாங்க 3 வச்ச மாதிரி. ஸோ இதோட இது நேம் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளேம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி திருப்பணும் அப்படின்னா எரியும். ஸோ அந்த ஆப்ஷன் கிடையாது, இது வந்து நம்ம லைட்டர் வச்சு தான் வந்து எரிய வைக்க முடியும். இப்படி டக்குன்னு திருப்பினா எரியும் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே அது வந்து போயிடுது, அது மாதிரி வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நாங்கள் இது மாதிரி வந்து வாங்கியிருந்தோம் இந்த அடுப்பு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன வாங்கி கொடுத்தாங்க, இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 5,000 ரூபாய் இது. ஸோ வேறு என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவி அந்த டேபிள் வந்து வாங்கினோம். இதுவும் டி நகரில் தான் வாங்கினது.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ இங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிளாஸில் கொடுத்துருப்பாங்க தள்ளுமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒன்று இருக்கும். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா டிவி வந்து நாங்கள் செவத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதோ அண்ணன் மச்சி. என்ன வேலை இது? இப்படி 3000, 3500, 4500, 5000. எது 3500? இந்த மாடல் 3000. இதுங்க எவ்வளோ போயிருங்க? வர பெருமா 3000. அழகாகவும் கச்சிதமாகவும் இருக்கு. தண்ணிக்கு தள்ளி போமா, தள்ளி போங்க கொஞ்சம். நான் சொல்றேன் இது மாதிரி வாடகை ஏற்றுக்கலாம். இது மாதிரி இருக்குது அண்ணா, ஏற்றுக்கலாம் ஆட்டோ. இது மாதிரி இல்லைனா அப்போ ஏற்றுக்கலாமா? இது மாதிரி, இது மாதிரி இல்லை. எப்படி சின்னதாவா பெருசாக எடுக்கணுமா? சரி, இது மாதிரி இப்போ எடுக்க போகிற மாதிரியே. ஆ வேணாம் எடு எடு, அவ்வளோதான். ஓகே, அது மிஷம் இருந்தால் வேணாம். இது மாதிரி எடுக்கலாமா? ரெண்டு பாயிண்ட் ஒரு நாள் கோடி இருந்தேன். தெரியல, அதெல்லாம் தெரியல. அவ்வளோதான், தாழ்த்தா போட்டு நல்லதாங்க. இது மைட் கலர் அது லைட்டு பிங்கு. இது நல்ல ரோஸ் ஜாக்கெட் ரோஸ் முந்தானி கலரா? இல்லை, முந்தானி மட்டும் பிங்க் கலரா? உடம்புந்த கலர் ஏதாவது ஓகே, எதுனாலும் ஓகே, எல்லாமே நல்லா பாரு. உனக்கு பிச்சா இருக்கா? ம்,
மயில் கலருக்கு ரோஸ் கலர் ஜாக்கெட் ரோஸ் இருந்தாடி அது ஒரே கலர் ரோஸ் ஜாக்கெட் கட் பண்ணி சிங்கு போறாடா லாஸ்ட் எதனால பரவாயில்லம்மா பரவாயில்ல எனக்கு எதனால ஓகே தான் எனக்கு எதனால ஓகே அதே தளம் உனக்கு பிடிச்சிருந்தா எடு பெருமா பிடிச்சிக்கிதா பாருங்க எது எதுனாலும் எடு வாடிக்கையாளர்களுக்கு இந்த பிக் பாஸ் அதுவேவா பசங்களுக்கு அங்க எடுக்க போற இப்போ அதுக்கு வந்து இது ஆரி ஒர்க் பண்ண மாதிரி தனியா ரெடி இது வைக்கிறாங்களா பிளவுஸ் பிளவுஸ் ஆரி ஒர்க் பண்ற மாதிரி தைக்காதது தனியா கீழ இருக்கு நீ பிளவுஸ் எடுத்து நீங்க டெய்லர்ட்ட கொடுக்கும் போது தைக்க கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன வைக்கணும் வச்சுக்கிட வேண்டியதா இல்ல இல்ல அது மாதிரியே விக்கறாங்கன்னாங்க இல்ல பேஸ்மென்ட்ல வைக்கறாங்க பிளவுஸ் ரெண்டுமே அம்மா சொல்ல பூமாலையெல்லாம் புத்தா சூப்பராக இருக்குங்களா சொல்ல இதுவும் நல்லா தான் இருக்கு இது பெரிய பார்டர்ல இதுவும் பெரிய பார்டர் தான் எவ்வளோ ரெண்டும் ரெண்டு புடவைலாம் எடுக்கூடாது ஒன்று ஒன்று தான்மா எவ்வளோன்னு கேட்குறேன் நான் ரெண்டு வச்சு என்ன பண்ண போறேன் புடவையே கட்ட மாட்டேன் நீ ஒன்றும் சரி எதுமா எடுத்துக்கலாம் இது ஓகேவா பாரு சரி விட பிங்க் எடுத்துக்கலாம் அது ஆசைப்பட்டேன் பார்வையா இருக்கும் சின்ன குழந்தைக்கு ட்ரெஸ் மாட்டுறதாமே ஏன்னா வாலில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு இதோட ரேட் பார்க்கலாம் இதோட ரேட் வந்து பாருங்க இது வந்து இது கொடுத்துருக்காங்க ஸோ 6,854 ரூபா ஸோ இதோட ரேட் வந்து 6,854 ரூபா இது ஸோ இந்த ஸ்ரீவி ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் வேறு என்ன வாங்கி கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம்
அப்புறம் பூஜை அறையில் வைக்கிற அந்த விளக்கு அது எல்லாமே வந்து புதுசு அம்மா வீட்டில் தான் வாங்கி கொடுக்கணும். அதுவும் வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் நாங்கள் வந்து டி நகரில் தான் நாங்கள் வந்து வாங்கணும். வாமா மேலே போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெட்ரூம் வந்து மேலே இருக்குது. அதுக்கு வந்து கிங் சைஸ் பெட்டை வாங்கி கொடுத்தாங்க. ஆமாம் அதிகம் காமிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிங் சைஸ் பெட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ கட்டில் பெட் எல்லாமே இதுவும் நாங்கள் வந்து டி நகரில் தான் ஆர்டர் பண்ணணும். இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த பெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பெட் இது. ஸோ ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். இருமா ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஸ்ப்ரிங் டைப் இது. ஸோ இந்த பெட்டோட ரேட்டு வந்து பார்க்கலாம். பெட் அண்டு கட்டலோட ரேட்டு இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 42,000 42,900. ஸோ ரொம்ப ரேட்டு, ஹையஸ்ட் ரேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் சைஸ் பெட்டு அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டிங் தோர்த்து இதை பார்த்தீங்கன்னா பெட்டு இருக்குது. பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா 26,684. இந்த ஸ்ப்ரிங் பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா 26,684. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டு பில்லோ ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பெட்ஷீட் வந்துட்டு அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 26,688 ரூபா. ஸோ இந்த கிங் சைஸ் பெட்டும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஹையரில் வாங்கினோம். ஸோ அவங்க வந்து கடையில் இதுவும் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினோம். ஏசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இந்த ஹையர் கம்பெனி வந்து இப்போ நல்லா மூவிங்கில் போகுது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் தீபாவளி ஆஃபர் போயிட்டுருக்கு அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஹையர் கம்பெனியை சூஸ் பண்ணி வாங்கினோம். அதோடய ரேட் பார்த்துடலாம். ஏசியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 28,500 ரூபா. ஸோ 29,000 இருந்தது சொன்னாங்க. ஸோ இப்போ தீபாவளி ஆஃபராக 1,000 கம்பெனி 28,500 சொன்னாங்க. எல்லாமே நாங்கள் வீட்டுக்கு வாங்கின எல்லா திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினோம். எல்லாமே வந்து சரவணா ஸ்டோரில் தாங்க வாங்கினது. இது வந்து ஃபர்னிச்சர்ஸுக்குன்னு தனி ஷாப்பில் வந்து வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காமச்சம்மாளுக்கு, குத்துவேலுக்கு, அப்புறம் கொஞ்சம் வந்து பால் காய்ச்சறதுக்கு சாமான்லாம் வாங்கினோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஸோ இவங்களோட கம்பெனி கொஞ்சம் தனியாக இருந்தது, அங்கே போயிட்டு நாங்கள் வந்து வாங்கினோம் சரவணா ஸ்டோரில். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டெலிவரி வந்து 1.5 லட்சத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி சொன்னாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி தான் வந்தது. ஸோ சூப்பராக வந்து டெலிவரி எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. ரொம்ப சேஃபாக வந்து சேர்ந்தது பொருளுங்கள் எல்லாமே. ஸோ பொருளுங்களும் வந்து நல்லா தாங்க இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, நம்ம வந்து குறவே சொல்ல முடியாது. ஸோ நல்லா வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது நல்லா பல்காக வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோரில் வந்துட்டு இது 1.5 லட்சத்துக்கு மேலே வாங்கணும் அப்படின்னா ஃப்ரீ டெலிவரி. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தான் இருந்தது. 1 லட்சத்துக்குள்ளே வாங்கணும் அப்படின்னா டெலிவரி சார்ஜ் எல்லாமே இருக்குங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை பத்மஸ்ரீ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். பை 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 பை.